வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். இப்போ நம்ம போக போகிறது வந்து உடுப்பி ஹோட்டல். ஒன்று மகேஷ் தான் சொன்னார், மகேஷ் பயங்கரமாக உள்ளியாக இருப்பார், ஆனால் எங்கெங்கே என்னென்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு கிளியராக சொல்வார். வெல்கம் ஹோட்டல்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே 78 ஆரம்பிச்சது, அப்போ கணக்கு போட்டுக்கோங்க நீங்கள். அவ்வளோ வருஷமாக தலைமுறை தலைமுறையாக நடத்திட்டு வராங்க உடுப்பியை சேர்ந்தவங்க. இந்த உடுப்பி ஹோட்டல் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது மெட்ராஸ் முழுக்க உடுப்பி ஹோட்டல்கள் தான், நான் வளர்ந்ததெல்லாம் அந்த கலாச்சாரத்தில் தான். இட்லி தோசை சாம்பார் அப்படின்னா உடுப்பி ஹோட்டல் தான், இதெல்லாம் வந்து உடுப்பி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கீழ்பாக்கில் இருக்கிற வெல்கம் ஹோட்டல். சரவணா ஸ்டோர்ஸ் ஃப்ளைஓவருக்கு முந்தின ஜங்ஷனில் இருக்கிற ஒரு 3 சந்து சேரக்கூடிய இடத்துல இருக்குது இந்த ஹோட்டல். இப்போ போவாங்க, போயிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில், வடக்கு தேர்கள் அதிகம், மார்வாடிகளும் சிந்திகளும் அவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றாங்கன்னா அந்த கடை வந்து சாம்பார் குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா வடக்கிந்தியர்கள் மகா ரசிகர்கள், நம்ம சாப்பாட்டு மேலே அவ்வளோ ஒரு விருப்பம், அது நமக்கு ரொம்ப பெருமைங்க. நம்ம இட்லி வடை தோசை இதெல்லாம் அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. விட்டிங்கன்னா ஒரு இட்லிக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் சாம்பார் ரொப்பி கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க பிரியர்கள். இப்போது அவங்கெல்லாம் நிறைய வராங்கன்னு கேள்விப்பட்டேன், போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பாருங்க, சீரியஸா சொல்றேன், இவ்வளவு சாம்பார் கொடுத்தீங்கன்னா வடக்கிந்தியர்கள்லாம் இங்கதான் இருப்பாங்க, அவங்க சாம்பார் பிரியர்கள். அவர்கள் ரத்னா கேப் சாம்பார் வாங்க, அதையும் மிஞ்சிரும் போல இருக்கு உங்களுக்கு. வெல்கம் ஹோட்டல் சாம்பார் சூப்பர் சூப்பர் சாம்பார் வந்து பாருங்க, திக்காவும் இல்லை தண்ணியாவும் இல்லை, சூப்பர் கன்சிஸ்டன்சி. மக்கள் எடுத்து ஊத்திட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவு சூப்பரா சாம்பார் செய்வீங்க, சட்னி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு வருஷம் இருக்கீங்க? 78 தேங்காவை சதைச்ச மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கன் சாப்பாடுல பாத்தீங்கன்னா இந்த சம்பல் பண்ணுவாங்க, மிக்சியோ அம்மியெல்லாம் போட மாட்டாங்க, கையிலேயே போட்டு பனைவாங்க, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. கெஸ்ட் வீட்டுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெங்காய சட்னி, வெள்ளை சட்னி எடுத்து போயிட்டீங்களா? போதும் போதும், வெள்ளை சட்னி, வடகறி. வடகறி ரொம்ப ஃபேமஸ், வெங்கடேஷ் பட்டில் அவரோட இதில் சொல்லிகிட்டே இருப்பார். ஆ இருக்குமா, போதும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் பாதி சாப்பிட்றேன். உருளைக்கிழங்கு இருக்குது,
எனக்கு பூரி வந்து வடகறி வச்சு சாப்பிடுவாங்க. முதல்ல கார சட்னி, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு இலை போடுவோம். ஓ, தாள் வேற, பூரிக்கு தாள், தால் கிழங்கு. இந்த தால் கொடுக்குற வழக்கம் வந்து எல்லா ஹோட்டலையும் இல்லை. இந்த தால் மட்டுமே போதும் யார், இந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு இந்த தால் மட்டுமே போதும். ஐயோ, இந்த மாதிரி விட்டா 10-15 பூரி சாப்பிடுவாங்களே. என்ன பேர் உங்களுக்கு? கௌசிக் சார். கௌசிக், எங்க எந்த ஊருக்கா இருந்தீங்க? சென்னை. நல்ல வேலையா இருக்கீங்க. வாழ்க அண்ணா ராமம். பாத்தீங்களா?